குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அதை கடந்து போனார் அப்படின்னு ஷபீர் சொல்றார் அது ஒரு அது வந்து ரொம்ப சீரியஸாக அந்த கேள்வி உள்வாங்கி பதில் சொன்னாராங்கிற விதமாக அவருடைய பதில் இருக்கு திரு ஷபீரோட பார்வை இருக்கு வழக்கறிஞர் தமிழ்மணி சொன்னதை போல அதிகாரம் இல்லை அவருக்கு அப்படிங்கறத வச்சுக்கிட்டோம்னா கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கு பொதுக்குழு அதிகாரம் கொடுத்துருக்குது கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு அதிகாரம் கொடுத்துருக்குது மாற்று ரெசல்யூஷன் பொதுக்குழுவில் வர்ற வரைக்கும் அதே ஸ்டாண்டா அவர் எங்கே வேண்டுமானாலும் ரிப்பீட் பண்ணலாம் ஓகே அதை ரிப்பீட் பண்ணாம வேறு ஒன்றை சொல்கிறார் என்றால் வேறு திசையில் அவர் நகர்கிறார் ஆனால் பொதுக்குழுல போட்டு வரைக்கும் அதை வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார் என்றுதான் பொருள் பாஜகவை நோக்கி நகர் நகர்வது என்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு அப்படிங்கறதுதான் நேற்று அவர் அதுதான் இன்னைக்கு ஜெயக்குமார் ஒட்டுமில்லை இல்லைன்னு மறு அது ஜெயக்குமார் சொல்றாரு ஆனா ஜெயக்குமார் சொன்னதை வந்து கேபி முனுசாமியும் அல்லது தங்கமணியோ உறுதியாக ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்வியாக வருது எப்பவுமே பத்திரிகை சந்திப்பு ஜெயக்குமார் தான் கருத்து சொல்லுவார் இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்களே கூட்டணி பத்தி பேசுறப்ப அதிமுகவுடைய கருத்து அப்படிங்கறதுல இது அறிவிக்கப்பட்ட நிலை தானே அந்த அறிவிக்கப்பட்ட நிலையை யார் வேண்டுமானாலும் சொல்ல முடியும் தானே சொல்ல வேண்டிய மற்ற தான் தான் சொல்லணும் அல்லது ஜிஎஸ் இது நிலை பொதுக்குழு ஒரு நிலைப்பாடு அதை சொல்லணும் மற்றபடி சபீர் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் உத்திகள் இல்லைன்னு சொல்றாரு எனக்கு அவங்களுக்கு பாதையே அவருக்கு தெளிவாக அவர் இன்னும் முடிவு செய்யல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான அண்ணா அதிமுக முடிவு செய்யவில்லை அந்த அந்த அதற்கான உறுதியும் தெளிவும் கட்சிக்குள்ள இல்லை ஏன்னா கட்சிக்குள்ள பாஜகவோட கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு திசையில இழுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்கிற மாதிரி செய்திகள் வருது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா அந்த மாதிரி செய்திகள் வரும்போது அவங்களால இன்னும் ஒருமித்த முடிவை கட்சிக்குள்ளேயே எடுக்க முடியல ஆனால் தனிப்பட்ட சில தேவைகளுக்காக பாஜக ஓடு இதே வேறு விதமாக பாருங்கள் நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு கூட்டணியை இப்போ ஏ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக மூன்று தேர்தலாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதிமுக ஒரு புதிய கூட்டணி அமைக்கிறது அல்லது கூடுதல் கட்சிகளை கூட்டி அமைக்கிறாங்கன்னா பதினைந்து மாதம் ஒரு கூட்டணியை அமைத்து அழைத்து செல்வது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் இப்போ வேண்டாம் வெளிப்படையை அறிவிக்கிறது அப்படின்னு ஏன் ஒரு வியூகமாக இருக்கக்கூடாது அது நெருக்கத்தில் அறிவிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன நடந்தது அண்ணா திமுக ஆட்சி நடக்கும் போது இதே இப்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி உருவானது எப்போ போராட்ட காலத்துல போராட்டங்களின் ஊடாக ஒரு ஒற்றுமையை உருவாக்கி அந்த கூட்டணி உருவாச்சு அது வந்து டிக்ளேர்டா தானே வந்தது கடைசி ஒரு வருஷமாவது அது கூட்டணியாக உறுப்பெற்றுதான்னு நின்றுது அதனால ஃபார்முலா எல்லாம் எதுவும் இல்லை இவர் வந்து கடைசியில மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை அதற்கு முன்னால அவருக்கு அதனால அதனுடைய கிளாரிட்டி இல்லை அப்படிங்கறதுதான் அது வெளிக்காட்டுது அதனால அது சாதாரணமாக தொடர்ந்து சில நாட்களாக அவர் பேசுறத பார்க்கும் போதும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் வருவதையும் சேர்த்து நீங்க அந்த முடிவுக்கு நீங்களும் வரக்கூடும் கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொன்னவர் வந்து இப்போ ஒருமித்த கருத்து உள்ள கூட்டணின்னு சொல்றாரு ஒருமித்த கருத்து என்ன கருத்து ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் இத பாஜக இனிமேல் வந்து சொல்லணுமா உல் துறை அமைச்சர் இங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது பேசியிருக்காரு. பேசி வரக்கூடிய கருத்து தான். தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடன்ட் வந்து திமுக ஃபைல்ஸ்னு டிக்ளேர் பண்ணிருக்காரு அப்போ அவங்க ஏற்கனவே இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க அது ஒத்த கருத்து உள்ள கட்சியாக தான் இருக்குது. அப்ப கூட்டணி வந்து உறுதி என்ற முடிவுக்கும் நம்மால வர முடியும். தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி அது பிஜேபி எப்படி எதிர்க்க எதிரவனை ஆட்டுகிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்குமா அப்ப பிஜேபி எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது பார்க்கணும் பிஜேபி அகேன் அவரை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை இங்க இருக்கக்கூடிய தலைமைகள்ல பெருசா அவரு அதிமுக அதை கவனத்தில் எடுத்துக்கிறது இல்ல மாநில தலைமையை மையமா வச்சு தானே கூட்டணியை முறிச்சாங்க அப்போ இன்னும் அந்த நிலையில எந்த மாற்றமும் வரல தானே அதுக்குள்ள எப்படி நிலையை மாற்ற முடியும் அதனால அவங்களுக்கு தெளிவில்லைன்னு அதனாலதான் சொல்றேன் கூட்டணி அது தவிர திமுக கூட்டணி கட்சிகள் மீது விமர்சனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதும் கூட திமுக எதிர்ப்பு தான் நமக்கு முதன்மையானது அப்படின்னு சொன்னார் அந்த செய்திகள் இருந்தது அது அபிஷியலா யாரும் சொல்லல ஆனா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் நமக்கு முதன்மையானதுன்னு சொல்லிட்டாங்க திமுக எதிர்ப்பு தான் முதன்மையானதுன்னு சொல்லிட்டாலே பிஜேபி எதிர்ப்பு பின்னுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் பிஜேபியோட ஆட்சி பொறுப்புல திமுக தானே இருக்குன்றாரு திரு தமிழ்மணி அது கரெக்ட் தானே அவங்க தானே அப்ப எதிர்த்து அவர் நிக்க முடியும் பிரதான எதிரியா திமுக தானே களத்துல சொல்ல முடியும் இயல்பா பாஜக கூட்டணியை விட்டு மக்களை வைத்தேர்தலுக்கு முன்னால வெளியில வந்தாங்கல்ல அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாஜக இருக்குங்கிற காரணத்துக்காக அவர்களை எதிர்க்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல தான் வெளியில வந்தாங்களா அது இல்ல அப்போவும் திமுக எதிர்ப்புக்காக தானே வெளியில வந்தாங்க அப்ப இந்த இவங்க இப்ப சொல்ற காரணம் வந்து வேலிடான ரீசனாக இருக்குல்ல ஓகே ஸோ அது ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்கன்னு ஷபீர் சொல்கிற இடத்துல தான் பார்க்க வேண்டியிருக்காத

எடப்பாடியார் அவர் சொல்றதை வச்சு கேட்குறீங்களா அதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பாமகவோட தொடர்புடையதான கேள்விகளை நான் அதை கேட்குறேன் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் கிளியராக இருக்கும் என்ன உங்க ஸ்டாண்ட் இப்போ இதுக்கு நாங்கள் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை நாங்கள் இப்போ இல்லை தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா தேர்தல் இப்போ நீங்கள் என்டிஏல பார்ட்னராக இருக்கீங்க தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி அப்படிங்கிறது தான் இப்போ நிலைப்பாடு தொடர்ந்துட்டு இருக்கு ஆமாம் தொடர் இருக்கேன் சரி அது நாங்க இப்போ இல்லை தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா எங்களோட முடிவுகள் நாங்கள் தேர்தல் காலத்துல தான் எடுப்போம் ஆமா இவ்வளவு நாளா நாங்க சொல்லிட்டு இருந்தோம் எங்களை எல்லாம் கூட்டணி மாறுறீங்க தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நாங்க சொன்ன கருத்தை பெருசா எடுத்துக்காதவங்க இன்னைக்கு நாங்க சொன்ன கருத்தை உரத்த குரல்ல ஒரு எடப்பாடியாரே பேசுறாரு ஏன்னா கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவாகிறது தான் கொள்கை ரீதியான கூட்டணி என்பது எப்போதுமே அமைவதில்லை கொள்கை ரீதியாக எப்பவுமே எங்கேயுமே கூட்டணி அமையாது தேர்தல் காலத்தில் போடப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் அது அந்த தேர்தலுக்கானதுன்றது இன்னைக்கு எல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலையில் வந்துருச்சு இத தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம் தேர்தல் எங்களுடைய கொள்கை எங்களுடைய செயல்பாட்டில் நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலுமே எங்களுடைய கொள்கை ரீதியான நகர்வுகளில் சரியாக தான் போயிட்டுருப்போம் கூட்டணி என்பது தேர்தல் வரும்போது வருகின்ற காலத்தில் எங்களுடைய பலத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கு எங்க அங்கீகரிக்கப்படுகிறார்களோ இல்லை தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணிகள் அமையும் என்றாலும் கூட அதுல இடங்கள் மட்டும்தான் பிரதானமா இருக்குமா அந்த கூட்டணிக்கு நூறு சில எங்களுடைய எதிர்காலம் எங்கே இருக்கு எங்களுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்றத நான் அதெல்லாம் மறுக்கல அதிகாரத்தில் எவ்வளவு இடம் பெறணுங்கிறது தான் தேர்தல் அரசியலே ஆனா அதுதான் பிரதானம்னா யாரோடையும் கூட்டணி வைக்க முடியுமா அப்படியும் இல்லையா உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல இல்லையா அதுவும் கிடையாது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றோம் நாங்க எங்களை நம்பி தான் நாங்க தேர்தலை சந்திக்கும் எங்களுடைய பலத்தை வலுப்படுத்துறதுக்கு எங்களால தான் சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க போறோம் ஏன்னா நாங்க பல கொள்கைகளை பல அரசியல் களங்கள்ல நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு பீரியட்ல இருந்து நாங்க அமைச்சரவையில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் இருந்த போதும் ரயில்வே துறையில நாங்க எண்ணற்ற சாதனைகளை பண்ணி எங்களை நம்பி நாங்க பண்ணோம் எங்களால வலுவா இருக்கும் போது எங்களால பல விஷயங்கள் செய்ய முடியுது ஓபிசி ரிசர்வேஷனாக இருந்தாலும் யூபிஏ ஒன்ல நாங்க வலுவா இருக்கும் போது எங்களால கொண்டு வர முடியுது அதுக்கு அடுத்ததுல நாங்க இருக்கும்போது எங்களை எவ்வளவுதான் நாங்க உரத்த குரல்ல மனு கொடுத்தாலும் பத்தாம்ச கோரிக்கையின் அடிப்படையில் சேர்த்தாலும் எங்களுடைய பலம் இல்லாத பொழுது எங்களால சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதுல ஒரு முரண் பாக்குறீங்களா இப்போ நாங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா கூட்டணியே தேர்தல் நடத்தல் தான் முடிவு செய்வோம் அப்படிங்கிறது ரொம்ப முரணா இல்லை அப்போ அந்த கூட்டணிக்கு நாம் வந்து கூட்டணிக்காக இப்போ ஓப்பனாக சொல்றீங்களேப்பா நான் உன்னோட இப்போ தான் இருக்கிறேன் ஆனால் நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது தேர்தலுக்கு இருப்பேனான்னு தெரியாதுன்னு சொல்றது ஏன் ஏன் அதை கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இங்கே ஒரு மாற்று கூட்டணி அரசை அமைப்போம்னு திரு அண்ணாமலையும் திரு அன்புமணி அவர்களும் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் எங்கள் தலைமையில்னாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்குது ஆனா இருக்காது கொள்கையில கரெக்டா தான் இருக்கும் கூட்டணி அமைச்சி கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அமுக கூட கூட்டணி வச்சு கூட அமைக்கலாம் அமைக்க முடியாதுன்றதெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது எங்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய பொதுக்குழு கூடி தேர்தல் நேரத்தில் முடிவிடும் ஏன்னா தேர்தல் முடிவுகள் இப்ப நாங்க வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது தேர்தலோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கா கூட்டணிகள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கா அவர் போட்டதுல எந்த ஒரு அரசியலும் இல்லை என்னுடைய செயல்பாடு மூலமாக நான் போடுறேன் படிச்ச வரிகள்ல புடித்த வரிகள் என்ற வகையில வந்து நான் போட்டிருக்கிறேன் என்ற ஒரு வகையிலதான் அவர் அவர் தெளிவாவே அவர் தெளிவாக சொல்றாரு சார் அரசியல் படித்திட்டார் மருத்துவரை முப்பது ஆண்டுகளாக பார்க்கக்கூடிய என்ற அடிப்படையில கூட சொல்றேன் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு வாக்கியமும் காரண காரியங்கள் இல்லாமல் வராதுங்கும் போது அதுல யாருக்கு என்ன செய்தி சொல்றீங்கன்னு இப்போ அவரே தானே தெளிவுபடுத்திட்டாரு தேர்தல் என்பது தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது எங்களுடைய பொதுக்குழு கூடி நிர்வாகக் குழு கூடி முடிவெடுக்கும்னு அவரே